வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. செய்யும் தொழிலே தெய்வம். உங்களுக்கு ஒரு சாதாரண கருத்தாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய வார்த்தை செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தொழிலை கவனமாக செல்லுகின்ற பொழுது ஏதாவது ஒரு வகையில் அவன் வெற்றியாளனாக மாறுகிறான். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்று சொல்லுவார்கள். ஆனால் கர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் கர்மம் மறுபடியும் வெல்லும் என்பதுதான் தன் தொழிலை தெய்வமாக நினைத்து செயல்படுகின்றவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல பதிலாக இருக்கும். தர்மம் செய்து சூது வந்தாலும் அதை தாண்டி நமக்கு வெல்லும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அந்த இன்பத்தை விட கர்மம், நாம் பணி செய்கின்ற அந்த வேலை, அந்த கர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் கர்மம் மறுபடியும் வெல்லும் என்று சொல்லுவதுதான் உழைப்பாளிகளுக்கு மிகவும் பொருத்தமான சாலச்சிறந்த வார்த்தையாக இருக்கும். இப்படித்தான் ஒரு நாள் மன்னர் வந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். எப்பொழுதும் தினமும் ஆண்டவனையே வழிபட்டு கொண்டிருப்பார். ஆனால் தரிசனம் கிடைக்கவில்லையே என்ற இயக்கத்தில் இருப்பார். ஒரு நாள் இறைவனுக்கு பதிலாக ஒரு தேவதை அங்கே வந்து இறங்கியது. இறங்கிய உடனேயே மன்னன் கேட்பார், நான் ஆண்டவனை வழிபட்டு கொண்டிருக்கிறேன், தினமும் சிறந்த பக்திமானாக என் பெயர்தானே முதலில் இருக்க வேண்டும், இருக்கிறதா பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னான். அதற்கு தேவதையும் பட்டியலை பார்த்துவிட்டு உங்கள் பெயர்தான் முதலில் இருக்கிறது என்று சொன்னாள். அடுத்ததால் மந்திரி, சேனை, தளபதி எல்லோரும் கேட்டார்கள், எல்லோருக்கும் உங்கள் பெயர் இருக்கிறது இருக்கிறது என்று அந்த தேவதை சொன்னது. ஒரே ஒரு மனிதன் மட்டும் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன் வேலையை செய்து கொண்டே இருந்தான். அப்பொழுது அந்த மன்னன் அவனை கூப்பிட்டு, நீ ஏன் உன் பெயர் இருக்கிறதா என்று கேட்கவில்லை என்று கேட்டார். அவன் பயந்து போய் தேவதையிடம், என் பெயர் அந்த பட்டியலில் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு தேவதை, உன் பெயர் அந்த பட்டியலில் இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு பட்டியலோடு வருவேன் என்று அது பறந்து போய்விட்டது. அடுத்த நாள் மீண்டும் வந்தது. வந்தவுடனேயே மன்னன் கேட்டான், இன்றும் என் பெயர்தானே முதலில் இருக்கிறது, பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னான். அதற்கு தேவதை சொன்னது, உங்கள் பெயர் இல்லை. மன்னனுக்கு கோபம் வந்து விட்டது. மந்திரி கேட்டார், மந்திரிக்கும் இல்லை என்று சொன்னது. தளபதி கேட்டார், அவருக்கும் இல்லை என்று சொன்னது. அங்கே ஜோதிடர் இருந்தார், அவருக்கும் இல்லை என்று சொன்னது. எல்லோருக்கும் கோபம் வந்து விட்டது. ஆனால் அந்த வேலைக்காரன் மட்டும் தன் வேலையை செய்து கொண்டிருந்தான். என்ன நடக்கிறது என்பதை கூட அவன் பார்க்காமல் அவன் வேலையிலே, அவன் கர்மத்தில் அவன் கண்ணாக இருந்தான். இந்த தேவதை அவனிடம் சென்று, நீ ஏன் கேட்கவில்லை என்று கேட்டபொழுது அந்த பணியாள் சொன்னான், நேற்று கேட்டேன், என் பெயர் இல்லை என்று சொன்னீர்கள், இன்றும் இருக்காது என்ற நம்பிக்கையில்தான் நான் அதை கேட்கவில்லை என்று அந்த தேவதையிடம் சொன்னான். தேவதை சொன்னால், உன் பெயர் மட்டும்தான் இருக்கிறது என்று அந்த வேலையாளிடம், அந்த வினையை செய்து கொண்டிருப்பவனிடம் பார்த்து சொன்னது. மன்னனுக்கெல்லாம் ஆச்சரியம். நாம் மன்னன் மற்றும் மந்திரிகள் தளபதிகளுக்கெல்லாம் பெயர் வரவில்லை, இவன் பெயர் வந்திருக்கிறதே என்று கேட்டபொழுது அந்த தேவதை சொன்னது, கடவுளுக்கு யார் யார் என்ன வேலை செய்கிறார்கள், தங்களுக்குரிய பணியை செய்கின்றார்களா, அதிலே கவனமாக இருக்கின்றார்களா என்று பார்ப்பது இதெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி. வீணே நேரத்தை செலவிட்டு அவரை மட்டும் வணங்கி கொண்டிருந்தால் மட்டும் போதாது, மனசார வணங்கி கொண்டு தான் செய்கின்ற தொழிலை சுத்தமாக கருத்தாக செய்தால் அதுதான் இறைவனுக்கு பிடிக்கும். அதைத்தான் அந்த வேலையால் செய்திருந்தான். எனவே கர்மமே கண்ணாயினார் என்று இருந்த இந்த வேலைக்காரனுக்குத்தான் அந்த பட்டியலில் இடம் இருக்கிறது என்று அந்த தேவதை சொன்னது. அப்பொழுதுதான் மன்னருக்கும் மற்றவர்களுக்கும் புரிந்தது, அவரவர் வேலையை அவரவர் செய்ய வேண்டும், அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் அந்த வேலையின் மூலம் நாம் இறைவனை திருப்திப்படுத்தலாம் என்ற சிந்தனைக்கு வந்தார்கள். எனவே வாழ்க்கையிலும் நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் எடுத்துக்கொண்ட பணி என்ன, அதை எப்படி செம்மையாக செய்வது, அதை சரியாக செய்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை 7 மணிக்கும்
இரவு 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தன் கோக்கிளைகளிலும் கிடைக்கும். ரூபாய் 150 மட்டுமே.